தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஏப்ரல் 27 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று அதாவது காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் வலுத்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த மழையை விட, வடகிழக்கு பருவமழையில் பெய் அனுபவிக்காத மழைப்பொழிவை விட தற்பொழுது பல இடங்களில் அனல் ஒதுக்கியும் இருக்கிறது. பெய்த இடத்துல வலுத்த பலத்த மழை பொழிந்து வருகிறது. இந்த காற்று சுழற்சி காரணமாக நேற்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டங்கள்லையும், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலையும், நீலகிரி மாவட்டத்திலையும் மழைப்பொழிவை கொடுத்தது. உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. கனமழை பொழிவு பதிவான இடம் பார்த்தீங்கன்னா, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பகுதி, நாங்குநேரி பகுதி, அந்த களக்காடு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி வரைக்குமே இது நேற்றைக்கு அதிக மழைப்பொழிவு பொழிந்தது. மேலும் இரவில் தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதிகளில், அதாவது வடக்கு பகுதியில் உருவான மழை கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்தது. தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு கடலோர பகுதியில், பிறகு தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு கடலோர பகுதியில், பாரதி நகருக்கு தெற்கே உருவானது பழைய காயல், அதற்கு தெற்கே காயல்பட்டினம், ஆறுமுகநேரி, முக்காணி, ஏரல், குறும்பூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த பகுதி எல்லாமே உடன்குடிக்கும். வடக்கே தூத்துக்குடிக்கு இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவு, நல்ல மழை பொழிவு இருந்தது. ஆனால் இன்னும் பல இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி என்பது மேலடுக்கு சுழற்சி, கடலோடு இணைந்த சுழற்சி அல்ல. இந்த மேலடுக்கு சுழற்சி வெப்ப சலனத்துடன் இணைந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. காற்று குவிதலை ஏற்படுத்தும் இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாகவும், அதுலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும், அதுலேயும் நேற்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் மழைப்பொழிவு கூடுதலாக கிடைத்தது. அதற்கு பிறகு கடலோரமும் கொடுத்தது. நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம், மாத இறுதி நாட்கள் 25ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டத்திற்கு காற்று சுழற்சி வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் நிலையில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும்னு சொன்னோம். அதே போல் கொடுத்து வருகிறது. இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 27 வியாழக்கிழமை வானிலைனா, இன்றைக்கு மதியம் அதாவது 10 மணிக்கு மேல் காற்று சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, பெரும்பாலான கூடுதல் இடங்களில், பெரும்பாலானு சொல்ல முடியாது, தெற்கு பகுதியில் ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதினா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி, வடக்கு பகுதிக்கும் இருக்கும், ஓரிடங்களில் இருக்கும், வடக்கு பகுதிக்கும் இருக்கும், மயிலாடுதுறைக்கும் உண்டு, அரியலூர் பெரம்பலூருக்கும் உண்டு, அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கே உறுதி. டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதி கூடுதல் வாய்ப்பு. அதை விட கூடுதல் வாய்ப்புனா புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு. மேலும் கூடுதல் வாய்ப்புனா சிவகங்கை, ராமநாதபுரம். அதை விட கூடுதல் வாய்ப்புனா தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகரோட மேற்கு பகுதி உட்பட கிழக்கு பகுதியும், கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் மதுரை, தேனி, திண்டுக்கல் கொடைக்கானல் மலைப்பகுதி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, நீலகிரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள். இது இன்றைக்கு சார் என்ன சார் எங்கள் மாவட்டத்து பேர் இந்த சுற்றுலையும் வல்ல, கவலையே படாதீங்க, துளியும் கவலை வேண்டாம். அன்னைக்கு தேதி 27 28 போனோடனே நாளைக்கு இப்படித்தான் இதே மாவட்டங்களில் தான் இருக்கும், இப்போ அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் தான் இருக்கும், வட மாவட்டங்கள்லையும் இருக்கும்,
பரவலாக குறிப்பிடும்படியாக உங்கள் ஊருக்கு பெய்யும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இங்கேயாவது ஆங்காங்கே 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 பெய்யும். சேலம் நாமக்கலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, திருச்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது, கரூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அரியலூர் பெரம்பலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அறிவிக்கப்பட்ட மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா விட தெற்கே போக போக அது டெல்டாவிலையும் பரவலாக கிடையாது, தெற்கே போக போக அதுவும் ராமநாதபுரத்துக்கு தெற்கே, அதை விட கூடுதலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மேற்கு பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும். நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதி மழை உண்டு, அம்மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை உண்டு. நம்பர் ஒன் இடம் என்பது தேனிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் புதிய காற்று சுழற்சி தற்பொழுது உருவாகிவிட்டது. வரைபடத்தை பாருங்க, புரியும் உங்களுக்கு. புதிய காற்று சுழற்சி 29ஆம் தேதிக்கு மேல் 30ஆம் தேதியிலிருந்து 29 நெருங்கும், 30 மிகவும் நெருங்கிடும், 1ஆம் தேதி மிகவும் நெருங்கிடும், 2ஆம் தேதி தமிழக கரையை ஒட்டியே இருக்கும் மேலடுக்கு சுழற்சியாக. இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக 29ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக, அதாவது இப்போ தென் மாவட்டங்களுக்கு தான் உறுதியாக சொல்லியிருக்கோம், அடுத்த வரக்கூடிய காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கும் உங்கள் மாவட்டத்திற்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லா மாவட்டமும் சொல்லியாச்சு. ஆக 29ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல வடக்கேயும் தொடங்கும். 30ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு. ஆக 29, 30 பெய்யலைனா கவலைப்படாதீங்க. 1ஆம் தேதி பரவலாகிவிடும். 2ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 2ஆம் தேதியை விட 3ஆம் தேதி, 3ஐ விட 4, 5 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மே மாத முதல் வாரத்தில் பரவலாகவே பல இடங்களில் மழை பொழிவு, ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒரு நாளாவது பொழியும், கனமழை பொழியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏப்ரல் இறுதி நாட்களை விட ஏப்ரல் மழையை விட மே மழை கூடுதல் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே மே மாத முதல் வாரத்தில் சிறப்பானது ஒரு மழை பொழிவு கிடைக்க இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாளைக்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் கவலைப்படாதீர். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் 29க்கு மேல் 30, 31 ஒதுக்கினாலும், சரி 31ங்கிற மன்னிக்கவும், 29, 30 ஒதுக்கினாலும் 1ஆம் தேதி முதல் மேலும் பரவலாகிவிடும். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி கண்டிப்பாக பொழியும். ஆக மே மாத முதல் வாரத்தில் ஒரு நாளாவது உங்களிடத்தில் கனமழை பொழிந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே அதற்கேற்ற விவசாய பணிகளை திட்டமிட்டு செய்யுங்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எங்களுக்கு மழை பெய்யலையே, அங்கே பெய்யுது இங்கே பெய்யுது, நம்ம ஊரில் ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி மனப்பிரச்சனையே வேண்டாம். காற்று என்பது, குவிதல் என்பது அவ்வப்பொழுது இடம் மாறிக்கொண்டே இருக்கும். காற்று குவிதல் கடலில் ஏற்படக்கூடிய இந்த காற்று அமைப்பை நாம் ஏதோ இழுத்துக்கொண்டுவோ அல்லது தள்ளிவிடவோ முடியாது. அது இயற்கையாக அமைந்தது. இயற்கையாக அமையக்கூடிய அந்த அமைப்பு காற்று எங்கே இருக்கிறதோ, தெற்கே இருந்தால் தெற்கிலிருந்து நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியை கொண்டு வரும், வடக்கே இருந்தால் உயரழுத்த காற்றை கொண்டு வரும். ஆகவே ரெண்டும் இணைந்தால் அதிக மழை பொழிவை கொடுக்கும். இவையெல்லாம் செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் மழை பொழிவோட தீவிரத்தன்மை இருக்கும். ஆகவே மே மாதம் முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு 30ஆம் தேதியிலிருந்து 29லிருந்து மே மாதம் முதல் வாரத்தில் கூடுதல் மழை கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்து வருகிறது கோடை மழையில் மேலும் காற்று சுழற்சிகள் எத்தனை இருக்கிறது, புயல் எப்படி, புயல் எங்கே கிடக்கும், அதனால் மழை பொழிவு உண்டா, அடுத்த அறிக்கையில் இணைந்து பயன்பெறுக. நன்றி.